வணக்கம் அன்பு நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் CRH. மின்வெட்டு தடை அமைச்சர் செந்தில் பாலாஜி அடிமைகளுக்கு சொல்லும் பதில். தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்கட்சிகள் எல்லாம் விமர்சனம் செய்யக்கூடிய ஒன்று என்னவென்று பார்த்தால், தமிழ்நாட்டில் மின்வெட்டு தற்போது அதிகரித்து இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார்கள். அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் குறுக்கிட்டு பேசும்போது, தமிழ்நாட்டில் மின்வெட்டுகள் மின் பராமரிப்பு பணிகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது, அது வந்து முடிவடைந்தவுடன் மின்சார மின்வெட்டு என்பது இல்லாமல் ஒரு மின்மிகை மாநிலமாக தமிழ்நாடு அமையும் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை அவர் தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல், அவள் குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய அரை மணி நேரம் பேட்டியில் மின் பராமரிப்பு பணிகளுக்கு 10-20 காரணங்களை சொல்லி விளக்கமளித்தார் சட்டமன்றத்தில். அதனை வந்து பார்த்தீங்கன்னா, அடிமை சங்கிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதை வந்து ஒரு 25 செகண்ட் மட்டும் கட் பண்ணி அணிலால் மின்வெட்டு என்று அடிமைகள் சொல்லி கொண்டு வருகின்றார்கள். ஆனால் குறிப்பாக நான் ஒன்றை எடுத்து சொல்ல போனால், அன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் என்ன சொன்னார் என்று சொன்னால், கஜா புயலில் பாதிக்கப்பட்ட போது 2018 கஜா புயலால் மின் கம்பங்கள் முறிந்து விழுந்து கிடந்ததை பலத்த சேதம் ஏற்படுத்தியிருந்தது. அப்போது இந்த பாதிப்புகள் அப்போதைய அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் வந்து ஆய்வு செய்யும் போது, அப்போது திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னார், கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நவீன தொழில்நுட்பம் மூலம் மின் கம்பங்களை விமானம் மூலம் நடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இவரது கருத்து பலருக்கு அன்றைக்கு நகைப்புக்குரியதாக இருந்தது. ஆனால் அவர் சொன்னது சரி என்று சொன்னால், புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சாலை மார்க்கமாக செல்ல இயலாத பகுதிகள், அதாவது அந்த இடத்துல போக முடியாத மரக்கிளைகள் விழுந்து கிடக்கின்ற இடங்களுக்கு, மலை பாங்கான இடங்களில் ஹெலிகாப்டர்கள் மூலம் மின்கம்பங்கள், HD பவர் போல்ஸ் ஆகியன கொண்டு பரப்பட்டு நடவடிக்கை எடுக்க முடிவது ஒன்றுதான். அதேபோல்தான் தற்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா, அது மட்டுமல்லாமல் இது போன்ற வசதிகள் வெளிநாடுகளில் பயன்படுத்தப்படுகின்றது. அதுபோல்தான் இந்தியாவிலும் தற்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன குறிப்பிட்டார் என்று சொன்னால், அணில்கள் போன்ற சிறு விலங்குகளின் காரணமாக மின் கம்பங்களிலே உரசல்கள் ஏற்படுவதால் மின்வெட்டுகள் ஏற்படுவது ஒரு சாதாரணமான ஒன்று, அதனை மின் பராமரிப்பு பணிகள் சரி செய்யப்பட்டு தமிழ்நாடு மின்மிகை மாநிலமாக உருவாக்கப்படும் விரைவில் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி குறிப்பிட்டிருந்தார். அன்றைக்கு அவர் சொன்னது சரி என்று சொன்னால், இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னதும் சரிதானே. அப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா, மின்கம்பங்களில் அணில்கள் செல்லும் போது 2 கம்பிகள் ஒன்றோடு ஒன்று உரசி இரண்டும் இணைவதால் மின்தடை ஏற்படுவது வெளிநாடுகளிலே நடக்கின்ற ஒன்றுதான், சரிங்களா? அதுவும் இல்லாமல் குறிப்பாக இந்த சம்பவம் என்பது பல நாடுகளில், பாகிஸ்தான், இலங்கை போன்ற நாடுகளிலும் கூட இது நடந்து இருக்கின்றது. அமெரிக்காவிலும் கூட அணில்களால் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் மின்தடை ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. அடிமை சங்கிகளுக்கு இதை தெரிந்தால் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இதனை வந்து பிரித்து, இதனை வந்து ஒரு நகைச்சுவையாக வந்து பிரித்து பேசுவது என்பது ஒரு தவறான கருத்து. அதனை முற்றிலும் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு தெரியலனா இதனுடைய முழுமையான கருத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு சரியான விளக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா, மின்வெட்டிற்கான சரியான விளக்கத்தை தமிழ்நாட்டினுடைய மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஏறக்குறைய 25 நிமிடங்களுக்கு மேலாக அவர் பேசியிருக்கின்றார். அதனை வந்து முழுமையாக நீங்கள் கேட்டுவிட்டு நீங்கள் விமர்சனம் செய்யலாம். மட்டுமல்லாமல் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் இந்த மரக்கிளைகளை கூட வெட்டாமல் 9 மாதங்களாக எந்த ஒரு பராமரிப்பு பணியும் நடைபெறவே இல்லை. தரமற்ற உதிரி பாகங்களை வாங்கி ஊயல் செய்திருக்கின்றார்கள் அதிமுகவினுடைய ஆட்சியாளர்கள். அதனை விரைவில் கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழ்நாட்டினுடைய மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்.